இன்னைக்குமே காத்து கூட தானே இருக்கு. ஆமா, என்ன மீனவனோட இதா தானே காத்து கடல போராடுறதுதானே மீனவனோட வேலை. ஆமா, ஒரு ஆளு தொழில் பண்ணா அடுக்க கொள்ள வள போறதான் கழிக்க ஒரு ஆள் அப்படியே செய்ய முடியும், அதுக்கு மேல போட முடியாது. நீர் மாறி வர்றது 4 மாசம் இன்னுமே இந்த வடகடல இருந்து இங்கிட்டு வந்துடும் நீர்வாடு. இந்த காத்துக்கு மட்டும் மீன் வருமா? நம்ம இந்த முறல் வந்து இந்த மாசம் மட்டும்தான் பாடு, இந்த மாசம் அடுத்த மாசம் நீர்வாடு. என்னோட தராத்துல பிடிச்ச பாசிகளை கரையோரமா ஏத்தி அந்த பாசிகளை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணன் முருகேசன். வீட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்களா? வீட்டுக்கு கிளீன் பண்ணி போட்டோம்னா இந்த மீன் எல்லாம் சாப்பிட்டு வீட்டுல போய் அந்த இதை டஸ்ட் ஆகாதுல்ல. ஆமா, எப்படி எப்படி கடல்லயும் போட்டோம்னா வேலை முடியும். கடலுக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையும் பாத்துரு. என்ன மீன் இந்த பக்கம் போகுதுரா? போயிட்டு போறான் போன இலை குடுறா, இலை குடுறா அதுல நல்லா மீன் லாவுறா. எல்லாருக்கும் வணக்கம். நவம்பர் 21 உலக மீனவர் தினம் கொண்டாடப்பட்டு வருதுங்க. காற்றோ வெயிலோ அடைமலையோ எதுவா இருந்தா என்ன, தன் குடும்பத்துக்காக கடலுக்குள்ள சென்று உழைச்சிட்டு வர்ற ஒவ்வொரு மீனவர்களுக்கும், அதை சார்ந்து தொழில் செய்யற அனைத்து மீனவர்களுக்கும் பெப்பி பிஷிங் சார்பா இனிய மீனவர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. மீனவர் தின சிறப்பா இதுவரை நம்ம சந்திச்ச மீனவர்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல தொகுப்பா பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். இன்னைக்கு ரொம்ப காத்தடிச்சனால டோக்கன் தரதுனால அண்ணன் கடலுக்கு போகாம வத்தையில வந்து வலை இலக்கிக்கிட்டு இருக்காங்க. திரைகடல் ஓடினும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம மீனவர்களுக்கு கடல் தான் எல்லாமே. ஆமாங்க, காற்றடி நேரங்கள்ல போட்டுகளுக்கு டோக்கன் வழங்கப்படலனா அந்த மீனவர்கள் போட்டுக்கு போகாத காரணத்தினால தனக்கு தெரிஞ்ச சிறு தொழில்களை செஞ்சு அன்றாட வருமானங்களை ஈட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் வலை விட்டு வரீங்களா? வலை விட்டு இந்த மீனுக்கு வர்றா, இதுதான் தொழில் நம்மளுக்கு. காத்து இருக்கிறதுனால டோக்கன் கொடுக்கல இன்னைக்கு. சரி, அதனால சிறு தொழில நம்ம பாப்போம். பாக்குறோம். இது உங்க வத்த? ஆமா, நம்ம வத்த. போட்டுக்கும் கடலுக்கும் போய்க்கிறீங்க? கர்நாடகத்துல வத்தையும் போய்க்கிறீங்க? ஆமா. இப்ப இது எவ்வளவு நேரம் கழிச்சு நடப்பீங்க? இது இவ்வளவு இருந்தா போய் எடுத்துட்டு அப்படியே தாங்கிட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்துருவோம். அவ்வளவுதான் போக வேண்டியது நம்மளுக்கு. எல்லா மீனுமே உயிரோட இருக்குண்ணா? உயிரோட தான் இருக்கு. எடுத்து எல்லாம் எந்த மீனா இருந்தாலும் எடுத்து. என்ன மீன் இது? ஊளி. கரவுளின்னு சொல்லுவாங்க. ஊளி என்ன? பெருசானா மாவுளா சொல்லுவாங்கல? ஆமா, இல்ல கல்ல, இது ஒரு சைஸ். ஆ, இது களினண்டு வரண்டு சொல்லுவாங்க. இப்போ எடுங்க, இப்போ எடுங்க. கைய கால புடிச்சினா சரம். இந்த நண்டு பேர் என்ன? இது களினண்டு. களினண்டு என்ன? சம்பார நண்டுனு சொல்லுவாங்க. இது வெளிநாட்டுக்கு போகுது. ஏற்றுமதி எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட். ஆ, இது ஒத்த வலை. ஆ, இதுக்கு ரெண்டு பேருக்கு விடி வலைன்னு சொல்லலாம். ஆ, விடுவலை ஒரு பேர், இன்னொரு பேர் என்ன? ஒத்த வலையா? இப்ப முறல் சீசன் எல்லா இடத்துலயும் கரையா. இந்த முறை கருப்பு முறை, கலிங்க முறை, இது சாத்த முறை. சாத்த முறைலா? சாத்த முறை. அதுக்கு வந்து புள்ள முறை. சின்னதா இருக்குதா? இதுவா? அது புள்ள முறை. போராட்டங்களை தாண்டி வென்று விடுகிற மனிதனுக்கும், போராடாமல் தேங்கி நின்று விடுகிற மனிதனுக்கும் வாழ்க்கை என்பது வேறு வேறு அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. மீனவர்கள் தங்களோட வாழ்க்கைய போராடி தான் ஒவ்வொரு நாளும் கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எந்த தடையும் பார்த்து சோர்ந்து போறதே கிடையாது. ஒரு மனிதனோட அன்றாட தேவையே உணவும் உறைவிடமும் தான். அப்படிப்பட்ட உறைவிடம் கடலால் சேதம் அடைஞ்சாலும் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க நம்ம மீனவர்கள். இங்கே இருந்தவங்களும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த கோயில் மட்டும் அங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் போய் அங்கேயே கடற்கரை ஓரத்தில் தான் இருக்காங்க. ஓயக்க இருக்காங்க. ஓயக்க இருக்காங்க. இருந்த வீட்டிலான தண்ணியில் போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களாண்ணே? உங்களுக்கு வீடு இந்த அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் மட்டும்தான் போகல. ஆ, கொஞ்சம் தூரமாக இருக்கனால நீங்கள் இங்கே இருக்கிய? இது வரைக்கும் தான் வரும். ஆ, இதுவரையே வரும் தண்ணி. என்ன ரெண்டு வலைகளை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம ஐயா ஒருத்தவர். வாங்க, காற்று அடிச்சனால கொண்டு போய் போட்டீங்களா? முதல்ல நண்டுக்கு விலை இல்லை. நண்டுக்கு விலை இல்லை? சரி. ஆ, ஒரு வாரமாக தான் நண்டுக்கு விலை இருக்குது. ஆ, அதனால தான் இனிமேல் மாடு வாங்கி பழைய மாலை மாற்றிட்டு புது வழியாக கொண்டு விடணும். புது வழியாக விட்டால் தான் ஒரு 2 கிலோ 1.5 கிலோ கிடக்கும். பழைய மாலை வித்து அவ்வளோ என்ன செய்வோம்? அந்த கலங்கடக்கார வரல. ஆமா, அவங்கள கொடுத்துருவோம். அவங்க ஏதாவது கொஞ்சமா விலைக்கு எடுத்துக்கிடுவாங்களா? 12 ரூபா 13 ரூபா கிலோ கணக்குலாம் எடுப்பாங்களா? அத அப்படியா?
இப்போ புது மாவு வாங்கினா அதுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு கிலோ வந்து 250 to 850, அது சைஸ் தானே இருக்கு. 23 வந்து விலை கம்மி. சரி, 20 வந்து விலை கூட. மாலை கடிக்கிறதுக்கு ஒரு நொண்டி மணி நண்டுன்னு ஒன்று இருக்கு. நொண்டி மணி நண்டா? ரெண்டாவது கண்ணண்டு இருக்கு. சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்டை இப்படி இவ்வளவு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு எடுத்து போயிடும். மழையை ஃபுல்லாகவே அப்படியே அந்த அந்த லைன் ஃபுல்லாகவே கரைச்சிட்டே போயிடும். அவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படியே சேர்த்து சேர்த்து இப்படி அப்படியே கிடந்து அப்படியே மழை கூட பொறிச்சு பவுடர் மாதிரி ஆகிடுவாங்க. மார்க்கெட்ல கொண்டு கொடுப்பீங்களா? இல்ல மார்க்கெட்ல கொண்டு கொடுக்கறது போனா இன்னும் சீக்கிரமா தான் போனேன்னா. ஆமா, கலைக்கு எடுக்க தெரு எல்லாருக்கும் வணக்கம். கருப்பு கச்சாவில் டக்குன்னு ஏறின கிளி மீன் அதுதான் பாருங்களேன். கச்சாவை பார்த்த உடனே மீன் இந்தா வர்றா இந்தா வர்றன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஏறிடுச்சு. சில நேரங்கள் பெரிய போராட்டமாக இருக்கும் கச்சாக்குள்ளே மீன் ஏறுறதுக்குள்ளேயே. ஆனால் இந்த நான் இந்தா வந்துட்டேன்னு சொல்லி டக்குன்னு கச்சாக்குள்ளே ஏறியாச்சு. ரொம்ப சுலபமாக முடிஞ்சுங்க வேலை. தேக்கியா மட்டும் என்ன ஆகும்? தேக்கியா மட்டும் அப்படியே இத்துக்கும். இத்துணும் கீழே என்ன? ஆமாம், இது மரமா ஃபைபராயா? ஃபைபர். ஃபைபர் போட்டு என்ன மரம் இருக்கு மேலே? ஃபைபர் உள்ள மரம் மேல ஃபைபர். ஆமா, அப்படியே இத பாசி எடுக்காமலே விட்டா இத்து போயிடும். இதுக்கு முன்னாடி எப்ப எடுத்து வச்சியா? இதுக்கு முன்னாடி எப்ப எடுத்து வச்சியா? ஒரு ஒரு மாசம் இருக்கு. ஒரு மாசம், மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு உள்ள தச்சு ஆகணும். ஆமா. சரி சரி, மலைக்கு கொஞ்சம் தேய்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன தண்ணிக்கு இந்த வெயில் போட்டா கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். வெயில் போட்டா தேய்க்க நல்லா இருக்குமா? காஞ்சிருச்சுன்னா ஈஸியா இருக்குமா? நண்பர் ஒருத்தர் வந்துட்டு ஈய கூண்டுக்கு பதிலா தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில வெயிட்டுக்கு பதிலா இறக்குறாரு. பொதுவாக தூண்டில்களில் ஈய குண்டுகளை வெயிட்டுகளுக்காக கட்டி தூண்டில் போடுவோம். அது எவ்வளோ வெயிட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குண்டுகளை வந்து குறைக்கிறதும் கூட்டுறதும் செய்வோம். ஆனால் நம்ம நண்பர் ஒருத்தர் ஒருபடி மேலே போய் வாட்டர் பாட்டில் ஈய குண்டுக்கு பதிலாக கட்டி தூண்டில் போட போகிறாரு. இது ஒரு விபரீதமான முயற்சி தான். ஆனால் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, திடீர்னு குண்டுகளை ஃபுல்லாக கலட்டிட்டு வாட்டர் பாட்டில் ஈய குண்டுக்கு பதிலாக கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இது வேறு எதுக்கும் இல்லை, கிளிமீனை பிடிக்க கூணி இற வச்சு தான் வாட்டர் பாட்டில் ஈய குண்டுக்கு பதிலாக போட்டு இறக்க போறாருங்க. மீன் மாட்டுதோ இல்லையோ, இது ஒரு புதிய முயற்சியாகவும் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கு. அதனால கண்டிப்பா நண்பர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். முத முதல்ல ஒரு இறையை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில கட்டி இறக்க போறாருங்க. இப்ப இந்த மெது மெதுவா இறக்குறாருங்க. தண்ணி தரமாட்டாரா? பக்கத்தில் தூண்டில் போட்டுக்க நண்பர் கொஞ்சம் குடிக்க தண்ணி கேட்டாரு. கண்டிப்பாக என்னால் தர முடியாது, தேவைன்னா போய் பக்கத்தில் வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இப்போ நேற்று போய் விட்டு வந்ததானா இல்லை? முந்தா நாள் விட்டது. முந்தா நாள் விட்டதா? சரி சரி, ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு அனுப்பிடுச்சிங்களா? காற்று உரமாக இருக்குன்னு சொல்லி இன்னும் போய் பிடிச்சேன். காற்று உரமாக நேற்று போகல? போகல. ஆ, இன்னைக்கு காற்று கொஞ்சம் இழக்கமாட்டோன்னு இப்போ போய் பிடிச்சிருக்காரு. சரி சரி, நண்டு மட்டும் வந்திருக்கானே? நண்டு விளையாது? நண்டு விளையாதான், நண்டு மட்டும்தான் வரும். நண்டு மட்டும்தான் வரும். நண்டு சிங்கி இது செம்பரை எது வந்தாலும் கிடக்கும் இதில். ஆ, ஆனால் இது நண்டு விளைதான். சரி சரி, சிக்கு எடுக்கிறதா பெரிய விஷயம் கிடையாது. இதில் நரம்பு வந்துடக்கூடாது. நரம்பு இதை திட்டு அது பாதிச்சு தெளிவாக தான் இருக்கு, நம்ம எடுக்கிறதுக்கு இதாக தான் இருக்கு. ஆ, அதான் தெரியும். நரம்பு எதுன்றமா? மீன் மாட்டாலும் கடிச்சுன்ற வலையில கிடந்த நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com